இந்தியா அலையன்ஸோட முக்கியமான தலைவர்கள் பிரின்ஸ் இன் வெயிட்டிங் இளவரசர் பிரதம மந்திரி போட்டியில் இருப்பவர் வெற்றி பெற்றார் இந்தியா அலையன்ஸ் பிரதமராக தகுதி உள்ளவர் ராகுல் காந்தி. அவரை யாரை எடுத்து போட்டிடுறாருன்னா பிஜேபி எதிர்த்து அவர் போட்டி போடல. அவர் இந்தியா அலையன்ஸ்ல இருக்க ஒரு கூட்டணி கட்சியை எடுத்து போட்டி போடுறார். இந்த இந்தியா அலையன்ஸ் எவ்வளவு பலவீனமா இருக்குன்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். வயநாடு கேரளாவில் இருக்க லாஸ்ட் டைம் ஜெயிச்சு வந்தாரு. லாஸ்ட் டைம் அவர் அதே மாதிரி அமைதியில் தோத்து போனார். இந்த முறை அமைதியிலோ இல்லை வேற ஏதாவது குறைந்தபட்சம் பிஜேபிக்கு எதிராக ஒரு இடத்துல நின்று இருக்கணும் இல்லையா? வயநாடு மட்டும்தான் சூஸ் பண்றாரு, அமைதியை சூஸ் பண்ணலன்னா தோக்க போறோன்றது அவருக்கு நல்லா தெரியுது. காங்கிரஸ் கட்சி தென்னிந்தியாவுக்கான கட்சியாக சுருங்கி விட்டது என்கின்ற வாதம் இதன் மூலமாக மேலும் வலுப்பெறும். யூபி தான் இந்திய அரசியலோட அச்சாணி. த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி. நீ அங்கேருந்து ஓடி வரனால என்ன அர்த்தம்? தோக்க போகிறேன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. காங்கிரஸுக்கு இணையாக காங்கிரஸ் விட அதிகமாக ஆர்எஸ்எஸ் இடதுசாரிகளை கருவறுக்கும். மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மோடி ஆட்சி அமைத்தால், பிஜேபி ஆட்சி அமைத்தால், தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்தால், அப்போ காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி, கேரளாவில் எதிர்ப்புனா அது ஒரு விதத்தில் கேலிக்குத்தான அரசியல் தான். மறந்துடாதீங்க, பிஜேபியோட மிகப்பெரிய பலம் மோடி. மோடியை நீக்கிட்டு பார்த்தா பிஜேபி ரொம்ப பலவீனமான கட்சி. இன்னைக்கு உங்களுக்கு மோடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ, தேசிய அளவில் மோடிக்கு இருக்கக்கூடிய தனி மனித செல்வாக்கு இந்தியாவில் எந்த தலைவர்கள்ட்டையும் இல்லை, குறிப்பாக காங்கிரஸில் இல்லை. பிரதமர் வேட்பாளராக எதிர்கட்சி வரிசையில் எவரையும் நிறுத்தாதது பிஜேபிக்கு மேலும் பலம் சேர்க்கிறது. கோழிக்கோட் கேம்பெயினுக்காக பினராயி விஜயன் போகும்போது பிரஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துங்களிலையும் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். ராகுல் காந்தி பிஜேபி எதிர்த்து வலுவான ஒரு கேம்பெயினே நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு பிஜேபி இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கு ஒரு சிறிய அளவில் சிபிஎம்மும் ஒரு காரணம். சிபிஎம்மோட குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு இன்னைக்கு பிஜேபியை வளர்த்துருக்குது. இன்னமும் புத்தி வரலையே. கேரளாவில் ஒரு இடத்தில், 20 இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் பிஜேபி வெற்றி பெற்றால் அதுக்கு வாய்ப்பு குறைவு. வெற்றி பெற்றால் கூட அது மாபெரும் சாதனையாகத்தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக அவங்களுக்கு மோடி 1.0 வந்து 282 2.0 வந்து 303 சத்தியமாக வரப்போகிறது கிடையாது. 272 சிம்பிள் மெஜாரிட்டி அது வருமானதான் இப்போ சந்தேகம். உளவுத்துறை அறிக்கை சொல்லுவது வந்து 240 அதிகபட்சம். எப்பயுமே அவன் 40% சீட்டு கூட சேர்த்து தான் சொல்லுவான் உளவுத்துறை. அப்படின்னா 200 சீட்டுன்னு அர்த்தம். பல இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டில் இன்னும் சீட் ஷேரிங்லேயே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள். காங்கிரஸ் செய்கிறது தப்பா இல்லை கூட்டணி கட்சிகள் வந்து அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? சார் வணக்கம். சார், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம லோக்சபா எலெக்ஷன் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக கேரளாவில் வயநாடு தொகுதியில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாயிருக்கு சார். என்னென்னா, லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் கேண்டிடேட் அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியன் நேஷனல் லீடர் அனிராஜா அந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. அவரை அவங்கள எதிர்த்து ராகுல் காந்தி போட்டிடுறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு விதமான சர்ச்சை அங்கே உருவாக்கியிருக்கு சார். ஃபஸ்ட்டு இவங்க ராகுல் காந்தி லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அண்டோட லீடரை எதிர்த்து போட்டிடுறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் இந்த எலெக்ஷனோட முரண்நகைகள் ஐரணியில் ஒன்று. இந்தியா அலையன்ஸ் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக கட்சி கட்டி கொண்டு மாற்று அரசியலை கொடுப்பேன்றாங்க. அந்த இந்தியா அலையன்ஸோட முக்கியமான தலைவர்கள் பிரின்ஸ் இன் வெயிட்டிங் இளவரசர் பிரதம மந்திரி போட்டியில் இருப்பவர் வெற்றி பெற்றால் இந்தியா அலையன்ஸ் பிரதமராக தகுதி உள்ளவர் ராகுல் காந்தி. அவரை யாரை எதிர்த்து போட்டிடுறாருன்னா பிஜேபி எதிர்த்து அவர் போட்டி போடல. அவர் இந்தியா அலையன்ஸில் இருக்க ஒரு கூட்டணி கட்சியை எடுத்து போட்டி போடுறார். இந்த இந்தியா அலையன்ஸ் எவ்வளோ பலவீனமாக இருக்குன்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா பிஜேபி தான் இந்தியாவோட முதல் எதிரி. இந்தியாவோட ஆன்மாவையே பிஜேபி சிதைத்து கொன்று கொண்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராக தானே களம் இறங்கி இருக்கணும். அட்லீஸ்ட் 2 தொகுதியில் போட்டு, இன்னொரு தொகுதியில் வயநாடு கேரளாவில் இருக்க லாஸ்ட் டைம் ஜெயிச்சு வந்தார். லாஸ்ட் டைம் அவர் அதே மாதிரி அமைதியில் தோற்று போனார். இந்த முறை அமைதியிலையோ இல்லை வேறு ஏதாவது குறைந்தபட்சம் பிஜேபிக்கு எதிராக ஒரு இடத்துல நின்று இருக்கணும் இல்லையா? அதே தான் சார் அவரும் பினராயி விஜயனும் அவர் தான் கேட்குறாரு. ஏன் பிஜேபி எதிர்த்து போட்டி போடாமல் எதுக்கு இங்கே வந்து இப்படி இது பண்ணுறது? அது சொல்கிறதுக்கான தகுதி பினராயி விஜயனும் கிடையாது. அது இதே டேபிளை திருப்பலாம் இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி பாஜகவோட மதவாத சித்தாந்தங்களால் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பது இந்திய ஜனநாயகம் மட்டுமல்ல, குறிப்பாக இடதுசாரி தத்துவங்களும் இடதுசாரி அரசியலும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. காங்கிரஸுக்கு இணையாக காங்கிரஸ் விட அதிகமாக ஆர்எஸ்எஸ் இடதுசாரிகளை கருவறுக்கும். மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மோடி ஆட்சி அமைத்தால், பிஜேபி ஆட்சி அமைத்தால், தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்தால், அப்போ காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி, கேரளாவில் எதிர்ப்புனா அது ஒரு விதத்தில் கேலிக்குத்தான அரசியல் தானே. இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும்? இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் தோற்று போகிறீங்க. யார் நீங்கள்லாம் யார்? மோடியை எதிர்க்கக்கூடிய, பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் தோற்று போகிறார்கள்னா இந்த இடத்துல தான் தோற்று போகிறார்கள். இந்தியாவோட ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல இது. இது ஒரு வேள்வி.
த ஐடியா ஆஃப் இந்தியா வெதர் இட் வில் சர்வைவ் ஆர் நாட்ன்ற கேள்வி தான் இந்த தேர்தலோட முக்கியமான அம்சம். இதில் உங்களிடையே உள்ள எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நீங்கள் ஒற்றுமையுடன் கரங்கோர்த்தால் மட்டும்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் போது, கேரளாவில் பிஜேபி இல்லை அதனால் யார் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணிக்கு தானே வெற்றின்னு ஒரு வியாகியானத்தை பேசுகிறாங்க. பட் இது உணர்த்தும் செய்தி என்ன? பிஜேபிக்கு எதிராக போட்டி போட வேண்டிய நிர்பந்தத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார், ஆனால் அவர் அதை தவிர்க்கிறார். சோனியா காந்தி ராஜ்யசபா ரூட்டில் போயிட்டாங்க, பிரியங்கா காந்தி அங்கே எலெக்ஷனில் நிற்கலை, ராய்பரேலியில் அல்லது அமைதியில். அமைதியில் ஒரு தடவை ஜெயிச்சு, ரெண்டு தடவை ஜெயிச்சு, ரெண்டு மூணு தடவை ஜெயிச்சு கடைசியாக தோற்று போன ராகுல் காந்தி அங்கேருந்து வெளியில் வந்து தென்னிந்தியாவில் நிற்கிறாரு. தென்னிந்திய கட்சியாக காங்கிரஸ் ஏற்கனவே சுருங்கிவிட்டது என்கின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு நிலை என்பது இந்தியா கூட்டணியின் மற்றொரு முக்கிய அங்கத்தினரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறார் என்றால் இது ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விஷயந்தான். ஆனால் பிஜேபி ஏற்று போட வேண்டியனு இங்கேயே வந்துன்னு சொல்கிறதுக்கான தகுதி பினராயி விஜயனுக்கு கிடையாது. காங்கிரஸ் அவ்வளோ பெரிய எதிரினா நீ வந்து இப்படி காங்கிரஸோட வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில், இங்கெல்லாம் பஞ்சாப்லலாம், பீகார்லலாம் இது கூட்டணியில் இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது இல்லை. ஒரு மாநிலத்தில் எதிரியாக இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் எப்படி வந்து உனக்கு வந்து விரோதியாக இருக்க முடியும்? நண்பனாக இருக்கும், இங்கே விரோதியாக இருக்க முடியும். ஆகவே இது ராகுல் காந்தியினுடைய பலவீனம், காங்கிரஸ் கட்சியின் பலவீனம், அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் சமாஜ்வாதி உடன்படிக்கை ஏற்பட்டவுடன் ஆஹா ஓஹோ என்று பேசினார்கள். யூபியில் 80 சீட்டில் இந்த அலையன்ஸ் அப்படியே அள்ளி குவிச்சிடும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து பலவீனமான நிலையில் தான் இந்தியா கூட்டணி இருக்குது. யூபியில் நீங்கள் வீழ்த்தலை மோடியை அப்படின்னா தேசிய அளவில் மோடியை வீழ்த்துறது கடினம், எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆகவே கேரளாவில் ராகுல் காந்திக்கு எதிராக பினராயி விஜயன் குரல் கொடுப்பதும், ராகுல் காந்தி போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு எதிராகவே நிற்பதும் அபத்தமானது. அதாவது இந்த தேர்தலின் முரண்பாடுகளில் முக்கியமான முரண்பாடுகள் இது ஒன்று உண்டு. ஆனால் இதில் காங்கிரஸை குறை சொல்வதற்கான தகுதி பினராயி விஜயனுக்கோ சிபிஎம்முக்கோ இல்லைன்றதான் உண்மை. ஓகே சார், அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும் சார்? அதாவது நேஷனல் லெவலில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? அந்த தொகுதியில் கேண்டிடேட்ஸ் எப்படி போட்டிருக்கணும், இல்லை என்ன பண்ணி? அதுதான் இதில் இருக்க சிக்கலை. நான் வந்து தீர்வு சொல்கிறது என் வேலை கிடையாது. அங்கே மொத்தமே 20 சீட்டு தான். சிபிஎம்முக்கு கேரளாவில் மட்டும்தான் சிக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. கடந்த முறை தேர்தல் என்ன நடந்தது தெரியுமா? 543 தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மொத்தம் 2 உறுப்பினர். அந்த 2 உறுப்பினரும் ஒரு மாநிலத்தை வந்து போனாங்க. அந்த மாநிலத்தோட பேர் தமிழ்நாடு. சிபிஎம்முக்கு மொத்தம் 3 உறுப்பினர்கள், அதில் 2 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, ஒருத்தர் கேரளாவிலேருந்து போனாங்க. இந்த ரெண்டு கட்சிகளோட மொத்த எண்ணிக்கை 5. இந்த 5 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தது 2 மாநிலங்கள். ஸோ இந்திய மக்கள் மன்றத்திலிருந்து, தேர்தல் களத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இப்போ அங்கே 20 சீட்டு இருக்குது. இந்த முறை காங்கிரஸ் கடந்த முறை 19 சீட்டு ஜெயிச்சது, இந்த முறை ஜெயிக்காது. ஓரளவாவது சிபிஎம் ஜெயிக்குன்றாங்க. அவன் என்ன சொல்கிறான், சிபிஎம் எனக்கு இருக்கதே 1-2, அதையும் வந்து இங்கே பங்கு போட்டுக்கிறேன்றான். அந்த கோவம் தான் அவங்களுக்கு ராகுல் காந்தி மேலே. சார், அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த வாட்டி பிஜேபி வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அங்கே ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது, 4-5 சீட்ஸ் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு குறைவு. அங்கே அக்கௌண்ட்லாம் பிஜேபி ஓப்பன் பண்ண முடியாது. அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்படி ஒருவேளை அவங்க ஒரு சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட அது மாபெரும் வெற்றி. கேரளாவில் ஒரு இடத்தில், 20 இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் பிஜேபி வெற்றி பெற்றால் அதுக்கு வாய்ப்பு குறைவு. வெற்றி பெற்றால் கூட அது மாபெரும் சாதனையாகத்தான் பார்க்கப்படும். சார், ஓகே. அதாவது இந்த ஒரு நிகழ்வுகள் இங்கே நடக்குது சார். அட் அ டைமில் கோழிக்கோட் கேம்பெயின்காக பினராயி விஜயன் போகும்போது ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துங்களிலையும் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். என்னென்னா, ராகுல் காந்தி பிஜேபி எதிர்த்து வலுவான ஒரு கேம்பெயினே நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சார். அதான் தன்னோட எதிரியாக அவர் காங்கிரஸை பார்க்குறாரு. இப்படி தான் சிபிஎம்மோட அட்டூழியம் கடந்த காலங்கள்லையும் இருந்தது. பிஜேபி வளர்ந்ததுக்கே சிபிஎம் ஒரு காரணங்க, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். அவங்கள 30 ஆண்டுகளுக்கு முன்பு விபி சிங் கவர்மெண்ட்டை வெளியிலேருந்து சிபிஎம்மும் ஆதரித்தது, பிஜேபியும் ஆதரித்தது. அத்வானியை கைது செய்யும்போது, ரத யாத்திரை போகும்போது லல்லு பிரசாத் கைது செய்யும்போது அத்வானியை பீகார் வழியாக போகாதீங்கன்னு போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து வேண்டுகோள் வைத்தவர் ஜோதி பாசு. வாஜ்பாயும் ஜோதி பாசுவும் கல்கட்டாவில் ஒரே மேடையில் பேசியிருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கு ஒரு சிறிய அளவில் சிபிஎம்மும் ஒரு காரணம். குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு, சிபிஎம்மோட குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு இன்றைக்கி பிஜேபியை வளர்த்துருக்குது. இன்னமும் புத்தி வரலையே. மொத்தமே நீ ஜெயிச்சது 3 சீட்டு, அது வந்து 2 மாநிலத்திலேருந்து போயிருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய பேச்சு? தன்னுடைய தேசிய அந்தஸ்தை சிபிஐ இழந்து விட்டது. இந்த தேர்தலில் சிபிஎம் இழக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
சார், இப்போ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் யூபியில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கலைன்னா நம்ம பிஜேபியை தோக்கடிக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு சார், கிட்டத்தட்ட அமித்ஷாவே அவரோட தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு ரத்து பண்ணிட்டு யூபி போயிருக்காரு. அங்கே வந்து அங்கே பிஜேபியோட முக்கியமான ஒரு இடம்னா அது யூபி தான். அந்த 80 தொகுதியை வந்து அவங்க அடிக்கணுன்ற முனைப்பில் இருக்காங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுனால தான் இந்த இதை ரத்து பண்ணிட்டு யூபி போயிருக்காரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். அதாங்க பழைய மாதிரி 2019 இருந்த பலம் பிஜேபிக்கு யூபியில் இல்லைன்றது உண்மை. ஆனால் எவ்வளோ குறையுன்றதை தான் பார்க்கணும். யானைப்படுத்தா குதிரை மாட்டோன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு மோடி 1.0 வந்த 282 2.0 வந்த 303 சத்தியமாக வரப்போகிறது கிடையாது. 272 சிம்பிள் மெஜாரிட்டி அது வருமானதான் இப்போ சந்தேகம். உளவுத்துறை அறிக்கை சொல்லுவது வந்து 240 அதிகபட்சம். எப்பயுமே அவன் 40% சீட்டு கூட சேர்த்து தான் சொல்லுவான் உளவுத்துறை. அப்படின்னா 200 சீட்டுன்னு அர்த்தம். மத்திய உளவுத்துறை அறிக்கை 240 அவன் 200 தான் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா மோடி கண்டிப்பாக பிஎம் கிடையாது. பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும், பிஜேபியோட தலைமை வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி. அப்போ வேறு யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. மோடி தலைமையிலலாம் கூட்டணி ஆட்சி எப்படி அமைய முடியும்? அமைஞ்சதுன்னா அது கந்தரகோலமாக இருக்கும் சார். அதாவது எலெக்ஷன் பிகினிங்கில் நம்ம நிறையா கருத்து கணிப்பை பார்த்தோம். 400+ ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் அது அப்படி அப்படியே குறைஞ்சது. குறிப்பாக இப்போ கொஞ்ச நாள் சில நாட்களுக்கு முன்பிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஊழலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரெஸ்ட்டாக இருக்கும், இன்னமும் இவங்களோட சர்வாதிகாரம் காட்டும் போது மோடி அலை ஒழிகிறது, இந்த மாதிரியான ஒரு சில ரிப்போர்ட்ஸையும் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு தருணத்தில் இந்தியா கூட்டணியோட இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுச்சுவேஷன் எப்படி சார் இருக்குது? இல்லை பழைய மோடி அலை கண்டிப்பாக இல்லை. 2014 இருந்த மோடி அலையெல்லாம் சத்தியமாக இப்போ கிடையாது. எவ்வளோ வாங்க போகிறாங்க, எவ்வளோ இப்போ பிரச்சனை என்னென்னா எவ்வளோ சீட்டு குறைய போகுதுன்றது தான் கேள்வி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் வரப்போகுது. ஆனால் எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க? 200 சீட்டு கீழே போனாங்கன்னா மாற்று அரசு அமையும். 120 சீட்டுக்கு மேலே போச்சுன்னா காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அமைவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் 100 கீழே போய் பிஜேபி 180 190 200 வந்துன்னா பிஜேபி உட்காந்துரும் கூட்டணி சார் கட்சியினோட சேர்த்து. இதுதான் இதில் இருக்க சிக்கல். அவங்க நினைக்கிற மாதிரி 400 கிடையாது, 370 கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்ததுன்னா எதுக்காக குட்டி குட்டி கட்சிகள்லாம் வலிய போய் இழுத்துட்டு வராங்க? அவங்க வலிய போய் எதுக்கு இழுத்துட்டு வந்து அவங்க உட்காடுறாங்க? ஆகவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிஜேபி வெளியில் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவது கிடையாது. எவ்வளோ சீட்டு குறைய போகுதுன்றது தான் கேள்வி சார். அவரோட குற்றச்சாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் அவர் ராகுல் காந்தி வந்து பிஜேபி எதிர்த்து ஏன் நிற்கலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது சார். பாரத் ஜோடோ யாத்திரா, நியாய யாத்திரான்னு இப்படி பல யாத்திராக்கள் வந்து ராகுல் காந்தி முன்னெடுத்தார். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, சில ஆர்டிகல்ஸும் வந்தது என்னென்னா, இந்த ஒரு யாத்திரா வந்து மக்கள் மத்தியில் பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும், ராகுல் காந்தி பின்னாடி குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் நிற்கிறாங்க, இந்த ஒரு யாத்திரை வந்து அந்த ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து பிஜேபி எதிர்த்து போட்டி போட ஏன் பயப்படுறாரா, இல்லை என்ன காரணம் சார்? அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் அங்கே போய் நின்னா தோற்றுருவோம்னு அவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா நிற்க வேண்டியதானே? அரசியல் என்பது குறியீடு. சோனியா காந்தி எப்போ ராஜ்யசபா ரூட்டில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாங்களோ அப்பயே காங்கிரஸ் அங்கே மோசமான நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். ராகுல் காந்தி ராகுல் காந்தி போன தேர்தலில் 2 தொகுதியில் நின்னார், வயநாடில் ஒன்று, அமைதியில் ஒன்று. இந்த முறை வயநாடை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாரு. அமைதியை சூஸ் பண்ணலன்னா தோக்க போகிறோன்றது அவருக்கு நல்லா தெரியுது. தேர்தல்களுக்கு முன்பாக, வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே தோல்வியை காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டு விட்டது. அதான் இருக்கக்கூடிய சிக்கல். இதை குறி வச்சு தான் பினராயி விஜயன் அடிக்கிறார் இப்போ சார். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டில் இன்னும் ஷீ ஷேரிங்லேயே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள். ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம காங்கிரஸ் செய்கிறது தப்பா, இல்லை கூட்டணி கட்சிகள் வந்து அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்க மாட்டாங்களா சார்? ரெண்டு பேர் மேலேயும் தப்பு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்ட எதிர்கட்சி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும், ஒருவேளை வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா. ஒன்றுபடலைன்னா வீழ்த்துவது மிக மிக கடினம் சார். ஆனால் அந்த ஸ்டார்ட் கரெக்டாக தானே சார் இருந்துச்சு? இவங்க இந்தியா பிளாக் வந்து மொத்த எதிர்கட்சிகளையும் ஒரு கூட்டணியாக சேர்ந்தப்போ ஜனநாயகத்தை நிலைநாட்டணும், இதுதான் வந்து அவங்களோட ஒரு சிங்கிள் கோலாக இருந்தது. அப்படி இருந்து ஒரு ஃபார்மேஷன்லாம் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏன் இதில் இவ்வளோ தடுமாற்றங்கள் வருது? எந்த இடத்துல ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. சீட் ஷேரிங் ஆல்வேஸ் ப்ராப்ளம்னு அப்பயே சொன்னாங்க. சீட் ஷேரிங்கில் இப்போ பெங்கால் என்னாச்சு? தமிழ்நாடு ஓகே, பீகார் ஓகே, மகாராஷ்டிராவில் ஓரளவு ஓகே, பஞ்சாபில் யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை, கேரளாலையும் யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கேரளாவில் இருக்க பிரச்சனையால் பெருசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அங்கே ஒன்று காங்கிரஸ் ஜெயிக்கும், இல்லை சிபிஎம் ஜெயிக்கும், பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது. இந்த ஓட்டு உடையறதால அங்கே பிஜேபி ஜெயிக்க போகிறது கிடையாது. அந்த அளவில் நிம்மதி கொள்ளலாம், மதசார்பற்ற சக்திகள் நிம்மதி கொள்ளலாம். அதை தான் பினராயி விஜயன் சொல்கிறாரு. சிபிஎம் தான் காங்கிரஸ் அட்டாக் பண்ணதே ஒழிய காங்கிரஸ் ஒன்று அங்கே சிபிஎம் அட்டாக் பண்ணுறதா தெரியல.
பட் ராகுல் காந்தி வட இந்தியாவை விட்டுட்டு கேரளாவில் வந்து நிற்கிறதுன்றது காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை தான் பட்டவர்தனமாக எடுத்து காட்டுகிறது. மோடியை எதிர்க்கக்கூடிய ராகுல் காந்தி, த ஐடியா ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் சீஜ்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி இந்த தேர்தலில் பிஜேபியை எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி நின்னால் இந்தியா போகிற எந்த தொகுதியும் ராகுல் காந்திக்கு சேஃப் கிடையாது. அதனால தான் அவர் கேரளாவுக்கு வர்றார், தென்னிந்தியாவுக்கு வருகிறார். காங்கிரஸ் கட்சி தென்னிந்தியாவுக்கான கட்சியாக சுருங்கி விட்டது என்கின்ற வாதம் இதன் மூலமாக மேலும் வலுப்பெறும். சார், அடுத்து வந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக சசி தரூர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருக்காரு, இன்னும் உங்கள் சைடில் வந்து நீங்கள் யார் பிஎம் கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணல, மோடிக்கான ஒரு டஃப்பான ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யாரை காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து அவர் என்னென்னா, நாங்கள் இன்னும் அதான் நாங்கள் இது வந்து எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்கள் டீம் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க, நாங்கள் டீமாக சேர்ந்து மக்களுக்கான இதை எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், பட் இதை வந்து நாங்கள் சூன் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்டாக தான் பேசியிருக்காரு அவர். தனிநபர் சார்ந்ததாக அரசியல் கிடையாது என்றைக்குமே. அது இந்திய ஜனநாயகம் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகம், அதிபர் முறை கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது அதிபர் முறை தேர்தலாக நடைமுறையில் மாறிவிட்டது. அதுதான் காங்கிரஸோட பலவீனமாக இருக்குது. மறந்துடாதீங்க, பிஜேபியோட மிகப்பெரிய பலம் மோடி. மோடியை நீக்கிட்டு பார்த்தா பிஜேபி ரொம்ப பலவீனமான கட்சி இன்றைக்கி. அதற்கு இணையாக ஒரு ஆளை அடையாளம் காட்ட முடியலன்றது சசி தரூர் எவ்வளோதான் வியாகியானம் கொடுத்தாலும், அவருடைய வியாகியானங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நடைமுறையில் வந்து அது எந்த அளவு எடுபடும் என்பது பெருத்த ஐயப்பாட்டுக்கு உரிய ஒரு விஷயம். பிரதமர் வேட்பாளராக எதிர்கட்சி வரிசையில் எவரையும் நிறுத்தாதது பிஜேபிக்கு மேலும் பலம் சேர்க்கிறது. சார், இப்போது பினராயி விஜயன் மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர், அவரை எதிர்த்து போட்டி போடுறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் சரி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஓகே. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இறங்கி ஒரு சில விஷயம்லாம் முன்வைக்க என்ன சொல்கிறாருன்னா, ஆனி ராஜா வந்து மணிப்பூர் இஷ்யூவில் ரொம்ப இறங்கி பக்கபலமான அந்த பெண்களுக்கு பக்கபலமாக நின்னாங்க, அதனால் அவங்க மேலே எஃப்ஐஆர் வர அளவுக்கு எதிர்க்க பிஜேபி அரசு நடந்துக்கிட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் இன்னும் இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரிய போராட்டங்களில் அவங்களோட பங்கு ரொம்ப வந்து ரொம்ப பெருசு. ஆனால் அது மாதிரி ராகுல் காந்தி எந்த போராட்டத்துக்கு போனார் அப்படின்ற ஒரு கேள்வி நான் இல்லை. சிபிஎம் வந்து காங்கிரஸை விட பிஜேபியை பிரதான எதிரியாக, பிஜேபியை விட காங்கிரஸை எதிரியாக பார்ப்பதாக இதன் மூலம் தெரிகிறது. இந்த தப்பை தான் சிபிஎம் வந்து 1964 கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடஞ்சதுலேருந்து செய்ய ஆரம்பித்தது. 1977 இந்திரா காந்தியை எமர்ஜென்சியில் எதிர்த்த வரைக்கும் நியாயமானது அது. ஆனால் அதுக்கு பிறகு மொரார்ஜி தேசாய்க்கு மறைமுக ஆதரவு கொடுத்தது, 1989 விபி சிங் அரசுக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபியும் விபி சிங்கையும் பிஜேபியும் கம்யூனிஸ்ட்டுகளும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்ததால தான் விபி சிங் பிரதம மந்திரியாகவே இருந்தார். தன்னுடைய குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பை சிபிஎம் இன்னமும் கைவிடவில்லை. ஆனே ராஜா மணிப்பூருக்கு போனாங்க, போராடினாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் ராகுல் காந்தி அங்கே போராடினார், அங்கே போனார், அவரும் மக்களுக்காக தோளோடு தோல் நின்றார். பாரத் ஜோடா யாத்திரைன்னு ராகுல் காந்தி எவ்வளோ விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணாலும் பாரத் ஜோடா யாத்திரையில் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவர்கள் நடந்து போனார். அப்படி பார்த்தா ஆனி ராஜா எங்கே நடந்து போனாங்க? இந்த தனி மனித ஒப்பீடுகள் சிபிஎம்மோட ரொம்ப தவறான குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பின் வெளிப்பாடு. இது என்னென்னா, சிபிஎம் வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு உள்ளே மட்டுமே சுருங்கி போன கட்சி, இன்றைக்கி ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருங்கி போன கட்சியாக மாறிடுச்சு. முதல்ல வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் தான் சிபிஎம், திரிபுரா மூணு மாநிலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு வந்து கிட்டத்தட்ட 35-40 எம்பிஸ் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. இந்த 35-40 எம்பிஸ் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 38 பேர், குறையாமல் 38 பேர் இந்த மூணு மாநிலத்திலேருந்து வருவாங்க. சிபிஎம் எங்கே? பெங்கால், வெஸ்ட் பெங்கால், கேரளா, திரிபுரா, இந்த மூணு மாநிலத்தில் வருவாங்க. மிச்சம் ஓரிரு எம்பிஸ் தான் தமிழ்நாடு, பீகார், அந்த மாதிரி பீகாரில் கூட வீக்கு, ஆந்திரா அந்த மாதிரி, ஒரிசா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வருவாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த மூணு மாநிலங்களுக்குள்ளே சுருங்கி போன கட்சி தான் சிபிஎம். அது வெஸ்ட் பெங்காலில் தொடைத்தெறியப்பட்டது. 2011 சிபிஎம் துடை தெரியப்பட்டது. ஏன் துடை தெரியப்பட்டது? 1977 2011 வரைக்கும் 34 ஆண்டுகள் ஆண்ட சிபிஎம் 11 துடை தெரியப்பட்டு இன்ன வரைக்கும் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியல. 11, 14, 19 மக்களவைத் தேர்தல்களில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. சைபர் ஆச்சு. 34 வருஷம் ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சி பார்லிமெண்ட்டில் எப்படி சார் சைபர் சீட்டு வாங்கிச்சு? திரிபுராலையும் வாஷ் அவுட். மீதி அஞ்சு இருப்பது கேரளா. குறுநில மன்னரை போல பினராயி விஜயன் செயல்படுறார். சிபிஎம் வந்து ஒரு குறுநில மனநிலை கொண்ட, குறுநில மன்னர்களின் மனநிலை கொண்ட கட்சியாக மாறிடுச்சு. அதனால தான் ராகுல் காந்திக்கு எதிராக இவ்வளவு தூரம் கச்சை கட்டி கொண்டு நிற்கிறது. ஆனி ராஜா என்ன செஞ்சு கீழ்ச்சாங்க? ராகுல் காந்தி செய்யாததை என்ன செஞ்சு கீழ்ச்சாங்க? அவங்க மணிப்பூரில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, எஃப்ஐஆர் இருந்து எல்லாம் கரெக்டு. அதை விட அதிகமாக ராகுல் காந்தி செஞ்சுருக்காருல்ல. இந்தியா பூரா பாரத் ஜோடோ யாத்திரை போனார்ல, மணிப்பூருக்கும் ராகுல் காந்தி போனார் இல்லை. அதாவது தங்களுக்கு இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கக்கூடிய கட்சியாக சிபிஎம் மாறி போச்சுங்க. சிபிஎம்க்கு இப்படியே போச்சுன்னா அடுத்த தேர்தலில் அங்கீகாரம் போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஐக்கு ஏற்கனவே போயிடுச்சு, ஒரு தேர்தலில் கிரேஸ் டைம் கொடுத்து வச்சுருக்கான் கமிஷனு. தேசிய அந்தஸ்தை சிபிஐ இழந்துடுச்சு. சிபிஎம் இழக்க போகுது. உன் எதிரி பிஜேபியா காங்கிரஸா?
இந்த குறுநில மன்னர்களோட புத்தி இருக்குல்ல, இது யான் தொகுதி. கேரளா வந்து சிபிஎம்க்கு ஒன்றும் பட்டா போட்டு கொடுக்கல, சிபிஎம்முக்கு கேரளாவை ஒன்றும் யாரும் பட்டா போட்டு கொடுக்கல. அவ்வளோ பேசுகிற உத்தம சீலர்கள் இது சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டை எந்த லட்சணத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பெண் உரிமை அமைப்புகள் அங்கே போய் போராடும் போது அவங்கள கைது செஞ்சு சிறையில் போட்டவங்க, அங்கே கூட விடாமல் தடுத்தவங்க, கூட விடாமல் அவர்களை தடுத்தவர்கள். வாக்கு வங்கி அரசுக்காக எல்லா கட்சிகளும் என்ன விதமான போக்கிரித்தனங்களை அவலமான கேடுகட்ட காரியங்களை பண்ணுமோ அது எல்லாத்தையும் கேரளாவில் சிபிஎம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனி ராஜாக்காக இவ்வளோ வக்காலத்தை வாங்கி பினராயி விஜயன் பேசுவதும் காங்கிரஸை ராகுல் காந்தி ஆனி ராஜாவோட ஒப்பிட்டு பேசுவதும் அருவறுப்பானது. தன்னளவில் ஆனி ராஜா போனாங்க, மணிப்பூரில் செஞ்சாங்க பாராட்டுக்குரியது. ராகுல் காந்தி என்ன செஞ்சார்னு ஒப்பிடுவது என்பது அயோக்கியத்தனமானது. ஆனி ராஜா செஞ்சு கீழ்ச்சதை விட ராகுல் காந்தி அதிகமாக செஞ்சு கீழ்ச்சிருக்கார். எதுக்காக 1-2-3 அக்ரிமெண்ட்டில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் சிபிஎம் சிபிஐ கவுத்தானுங்க? இன்ன வரைக்கும் அது காரணம் சொல்ல முடிஞ்சுதா? ஏன்டா கவுத்திங்கன்னு கேட்டால் இன்ன வரைக்கும் காரணம் கிடையாது. குருட்டுத்தனமான அமெரிக்க எதிர்ப்பு, குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு, நடைமுறைக்கு ஒவ்வாதது, இந்தியா முழுவதும் துடைத்தறியப்பட்டு விட்டார்கள் கம்யூனிஸ்ட்டுகள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சொன்னால் கோவம் வரும். எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லுங்கள் சார். நிஜமாக தமிழ்நாட்டில் 2 சீட்டு அவ்வளோதாங்க. ஸ்டாலின் புண்ணியத்தில் தமிழ்நாட்டில் 2 சீட்டு கிடைக்கும், ஏன்னா மோடியால் வீசுது, அதனால் 2 சீட்டு போவாங்க. மற்றபடி இந்தியா பூரா சைபர். போன தடவை கேரளாவில் 1 சீட்டு ஜெயித்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் கூட ஜெயிப்பாங்க, ஏன்னா காங்கிரஸ் மேலே மக்களுக்கு வெறுப்பு இருக்குது. ஸோ சிபிஎம் அது கூட சிபிஎம் ஜெயிக்கும், சிபிஐ ஜெயிக்காது. சிபிஎம்மோட லாஸ்ட் டைம் 3 வாங்கினது, இந்த தடவை 6-7 போகலாம், அவ்வளோதான். ஆனால் பேசுகிற பேச்சு வாய் காது வரைக்கும் கழியும். சிபிஎம்முடைய குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு தான் கடந்த 30 ஆண்டுகால இந்திய அரசியலில் பிஜேபியின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், இந்த பாவத்தில் பிஜேபி வளர்ந்த பாவத்தில் சிபிஎம்முக்கு ஒரு பங்கு இருக்குது. ஜோதிபாசு வாஜ்பாயோட ஒரே மேடையில் ஜோதிபாசு ஷேர் பண்ணிக்கல கல்கட்டாவில், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அத்வானியோட ரத யாத்திரை பீகாருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் அத்வானியை பார்த்து போவாதீங்கன்னு கெஞ்சி கேட்கல ஜோதிபாசு? அப்போ பிஜேபிக்கிட்ட அப்போல்லாம் மண்டி போட்டுட்டு இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்புன்றது என்ன என்ன அரசியலுங்க இது? காங்கிரஸை நொட்டுறதுக்கு சிபிஎம்முக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, குறிப்பாக வந்து இப்போது காங்கிரஸில் இன்னொரு விஷயமும் ஒரு சர்ச்சையாக இருக்குது சார். என்னென்னா, அவங்க வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுல ஏன் இந்தளவுக்கு தயங்குறாங்க? இப்போது ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவரான கார்கேவை வந்து அவங்க பிரசிடெண்ட்டாக வச்சுருக்காங்களா, அவங்கள அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ராகுல் காந்தி இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து முன்னே நின்று எல்லாத்தையுமே நடந்துகிட்ருக்காரு. இந்த எலெக்ஷன் கூட கேண்டிடேட் லிஸ்ட்லேருந்து எல்லாமே அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்திருக்காரு. ஈவன் ஒரு வாட்டி சிதம்பரமும் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து தலைவர் வந்து கார்கே, ஆனால் வழி நடத்துகிறது எல்லாமே ராகுல் காந்தி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்கள அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க? அனௌன்ஸ் பண்ண முடியாது, இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. மோடிக்கு ஈக்குவலான ஒரு லீடர் இங்கே இந்த சைடில் இல்லை, அதான் உண்மை. உங்களுக்கு மோடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ, தேசிய அளவில் மோடிக்கு இருக்கக்கூடிய தனி மனித செல்வாக்கு இந்தியாவில் எந்த தலைவர்கள்ட்டையும் இல்லை, குறிப்பாக காங்கிரஸில் இல்லை. காங்கிரஸ் தென்னிந்தியாவுக்கான கட்சியாக சுருங்கி போய்விட்டது. ஏங்க, யூபியில் சோனியா காந்தி ராகுல் காந்தி ரெண்டு பேரும் நிற்காமல் தவிர்க்கிறாங்கனாலே காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாங்க. 17 சீட்டு சமாஜ்வாதி கட்சியோட ஒப்பந்தம் போடுறாங்க, மொத்தம் 80ல் 63 சமாஜ்வாதி. 17ல் சோனியா காந்தி ராகுல் காந்தி நிற்கணும் இல்லை, சரி. சோனியா காந்திக்கு வயதாகி விட்டது, உடல் நலம் குன்றி இருக்கிறார், ஃபைன். அவங்க ராஜ்யசபா போகிறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், அதுவே தோல்வியின் அறிகுறி தான். ஓகே ஃபைன், வயது காரணமாகவும் பிணி மற்றும் மூப்பு காரணமாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். ராகுல் காந்திக்கு என்ன கேடு வந்தது? நீ அங்கே நிற்காமல் இங்கே ஓடி வரனாலே தோற்று போச்சு. காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் ராஜ்யசபா ரூட்டை சூஸ் பண்ணுறாங்கனாலே தோக்கிறது உறுதினு அர்த்தங்க. மோடியோ அமித்ஷாவோ சூஸ் பண்ணாங்களா? இந்திரா காந்தி சூஸ் பண்ணாங்களா? ராகுல் ராஜீவ்காந்தி சூஸ் பண்ணாரா? யூபி தான் இந்திய அரசியலோட அச்சாணி. த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி. நீ அங்கேருந்து ஓடி வரனால என்ன அர்த்தம்? தோக்க போகிறேன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. சார் ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் சார். சார், அதாவது தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக லாக் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறாங்க? இல்லை, அவங்கள தான் கேட்கணும். இது நல்ல கேள்வி. கேட்ட இடம் தான், கேட்ட நபர் தவறு. இதை நீங்கள் காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு கேளுங்க. எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா நான் அடுத்த முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.